வணக்கம், வெல்கம் பேக் டு தபலன். 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவங்க அனைவருமே கேதுவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தாங்க. சப்த ரிஷிகள், சப்த ஸ்வரங்கள், சப்த கன்னிகைகள் என்று 7 என்கிற எண் சமுதாயத்தில் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுங்க. 7 எண்ணில் பிறந்தவர்களை பார்த்த மாத்திரத்தில் கண்ணியம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிடலாங்க. சுத்தமான ஆடைகளை தான் போடுவாங்க. வசீகரமான முக அமைப்பும் உயரமான தோற்றமும் இவங்களுக்கு இருக்குங்க. யார்கிட்டையும் கலகலப்பாக பழக மாட்டாங்க. சொல்லும் வார்த்தைகளை நிதானமாக தான் பேசுவாங்க. இவங்ககிட்ட தன்னம்பிக்கை மிகுந்து இருக்கும்போது வாயாடி மாதிரி பேசுவாங்க. தன்னம்பிக்கை குறைஞ்சிச்சு அப்படின்னா ஊமை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மௌனமாக இருப்பாங்க. இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இடையே எப்போதும் ஒரு அபிப்பிராய பேதம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் இவங்களுக்கு வாழ்க்கையில் உண்மையான நண்பர்கள் கிடைப்பது கடினமாக இருக்குங்க. இவங்க பெரும்பாலும் முன்கோபக்காரங்க தான். சட்டுன்னு ஆத்திரம் வந்துருங்க. இவங்க மகிழ்ச்சியாக இருந்தால் தான் மற்றவங்கக்கிட்ட சகசமாக பேசுவாங்க. இவங்க தனிமையை விரும்புவாங்க. கஷ்டம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, மற்றவங்கக்கிட்ட சொல்லி ஆறுதல் தேட மாட்டாங்கங்க. மனதுக்குள்ளேயே வச்சு புழுங்கி போவாங்க. அடிக்கடி எதையோ பறிகொடுத்தது மாதிரி இருப்பாங்க. சங்கீதம், கவிதை பாடுதல், ஆராய்ச்சி, பிரமிக்கத்தக்க வகையில் எழுதுவது போன்ற திறமை இவங்ககிட்ட இருக்குங்க. பிறந்த தேதி மட்டும் 7 அப்படிங்கிற எண் உடையவங்க தீவிர தேசப்பற்று உடையவர்களாக இருந்து அதுக்கப்புறமா மாறிடுவாங்க. ஆனால் உங்களோட பிறந்த தேதி, மாதம், வருடம் 3 கூட்டி வருகிற எண் 7 இருந்தாலும், பெயரின் எண் 7 இருந்தாலும், திடீர்னு எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு அரசியலில் குதிச்சிருவாங்க. பலமாக இருக்கும் கட்சியில் சேராமல் துணிவாக பலமில்லாத எதிர்கட்சியில் சேர்ந்து அதை பலப்படுத்துவாங்க. இவங்க உற்சாகம் எல்லாம் எதையோ எதிர்பார்ப்பதில் தான் வலுவாக இருக்குங்க. எதிர்ப்பான விஷயங்கள் தான் இவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். கஷ்டங்கள் இவங்களை தீவிரவாதியாக்குங்க. எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இவங்களோட வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் நிச்சயம் இருக்குங்க. 7 எண்ணில் பிறப்பவர்களில் 1000 ஒருத்தருக்கு கூட மனதிற்கு இனிமையான மனைவியோ அல்லது கணவனோ வாய்க்கிறது கிடையாதுங்க. அப்படியே வாய்ச்சாலும் ஒரு சிலருக்கு குழந்தை இருக்காது அல்லது பல விதத்திலையும் குடும்ப வாழ்க்கை பிரகாசத்தை தருவது கிடையாதுங்க. இவங்களுக்கு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அமைவது கஷ்டம்தாங்க. இந்த எண்ணின் கீழ் பிறக்கும் பெண்களுக்கு அவர்களின் தகுதிக்கு மேல் உள்ள அந்தஸ்தான கணவர் அமைவாருங்க. பொதுவாக 7 எண்ணில் பிறந்த பெண்கள் அழகாக இருப்பாங்க. இவங்க எல்லாரும் நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்கங்க. அவங்களோட வேலையில் மூழ்கி கிடப்பாங்க. சூழ்நிலை சரியாக இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய காரியத்தையும் சாதிப்பாங்கங்க. இவங்களுக்கு உடல் பலத்தை விட மனபலம் தான் அதிகமாக இருக்குங்க. சிறிய கஷ்டம் வந்தாலும் அது பெரியதாகிவிடும் என்று கற்பனை செய்து கொண்டு மன சங்கடப்பட்டுக்குவாங்க. எதிர்காலத்தை பற்றிய கனவுகள், கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இவங்க மற்றவங்களை பின்பற்றி நடக்க மாட்டாங்க. இவங்களோட வாழ்க்கை மற்றவங்களை கவருங்க. கவர்ச்சி இருந்தோ நிறைய பேர் துரதிருஷ்டசாலிகளாக தான் இருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலேயே சங்கீத வித்வான் அல்லது சிறந்த நடிகராகவோ அல்லது பெரிய மேதைகளாகவோ இருக்கிறவங்க இந்த 7 எண்ணின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க தாங்க. இவர்களில் நிறைய பேருக்கு கனவுகள் பலிக்குங்க. பலருக்கும் தெய்வீக காட்சிகள் ஏற்படுவது உண்டுங்க. இருந்தாலும் இவங்க முற்றுப்பெறாத ஆசைகளோடு தான் வாழ்வாங்க. இவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குங்க. இவங்க சுயநலம் இல்லாமல் எந்த காரியத்தை செஞ்சாலும் அதில் மகத்தான வெற்றி கிடைக்குங்க. பொதுவாக கேது பகவான் நுரையீரல், மூச்சு குழாய், மூச்சு விடுதல் போன்றவற்றுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறாரு. பொதுவாக 7 எண்ணில் பிறந்தவர்களுக்கு மலச்சிக்கல் இவங்களுக்கு இயற்கையான சத்துருங்க. சிலருக்கு வாதம் சம்பந்தமான நோயும் வியர்வை சம்பந்தமான நோயும் தோல் நோய்களும் வருதுங்க. இவங்க கூடுமான வரைக்கும் உணவில் கீரையை சேர்த்து கொள்வது நல்லதுங்க. பூசணிக்காய், வெள்ளரிக்காய், பரங்கிக்காய், வெங்காயம் போன்ற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. உங்களோட ஜீரண உறுப்புகள் மென்மையாக இருக்கிறதுனால சிறிது ஒத்துக்கொள்ளாத ஆகாரம் அருந்தினாலும் உங்களோட உடல் கெடுங்க. 7 தேதியில் பிறந்தவங்க சாந்தமான சுபாவங்களோட அமைதியான மனப்பான்மையும் உடையவங்கங்க. சுலபமாக மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து அடங்கி போவாங்க. தெய்வ வழிபாட்டிலும் ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஈடுபடுவாங்க. சதா குடும்ப வாழ்க்கையில் இவங்களுக்கு சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. குழந்தை போன்ற சுபாவங்கள் இருக்கும். காதலிலும் கலை ஆர்வத்திலையும் பிடிவாதம் இருக்குங்க. 16 தேதியில் பிறந்தவங்க 7, 25
பிறந்தவர்களை விட விசேஷமான மனோசக்திகள் கொண்டவங்கங்க. இவங்களை சரியாக ஆராய்ஞ்சோம் அப்படின்னா இவர்களுடைய அபூர்வமான சாமர்த்தியங்களை பிரகாசிக்க செய்யலாங்க. இந்த தேதியில் பிறந்தவங்க வித்வான்களாகவும் கவிஞர்களாகவும் நடிகர்களாகவும் குழந்தை பருவத்திலேயே பிரசித்தி பெற்றிருக்காங்க. சமூகம் தண்டிக்கக்கூடிய தவறான காரியங்களில் சகஜமாக ஈடுபடுவாங்க. முறை தவறிய காதல் விவகாரங்களில் இவங்க ஈடுபடாமல் இருந்தாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை மேன்மையடையுங்க. 25 தேதியில் பிறந்தவங்க தீவிரமான மதப்பிடிவாதம் கொண்டவங்களாக இருப்பாங்க. தான் அனுசரிக்கிற மத வழிபாடு தான் சரியானது அப்படின்னு பகிரங்கமாக சொல்லுவாங்க. இவங்களை நிறைய பேர் பின்பற்றுவாங்க. இந்த 25 தேதியில் பிறந்தவங்க வணங்கத்தக்க மனிதர்கள் ஆகுவாங்க. அதிகாரமும் வணங்கப்படுதலும் இந்த எண்ணோட கூட பிறந்தவைகள். இவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில் சுகம் இருக்காதுங்க. 7 எண்ணில் பிறந்தவங்க முக்கியமான காரியங்களை 2, 11, 20, 29 தேதிகளில் செய்து வர உங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்குங்க. மற்றபடி உங்களோட பிறந்த தேதி, மாதம், வருடம் 3 கூட்டினால் 2 வரும் நாட்களும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. அதே மாதிரி 1, 10, 19, 28 தேதிகளும் உங்களுக்கு நன்மையை தான் கொடுக்குங்க. இவங்களுக்கு 7 தேதி தோல்வியைத்தான் தருங்க. 8, 17, 26 போன்ற தேதிகள் உங்களுக்கு துரதிருஷ்டமானவைகளாக இருக்குங்க. நீங்கள் 4 அல்லது 2 எண்ணில் பிறந்தவர்களை திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு விசேஷமான புத்திர பெயர் கிடைக்குங்க. 8 எண் உடையவர்களை மணப்பது நல்லது கிடையாதுங்க. 1 எண்ணில் பிறந்தவர்களை மணந்தால் தாமதமாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இருந்தாலும் உங்களோட திருமண வாழ்க்கை நீடிக்காதுங்க. பொதுவாக இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு வெள்ளை நிறம்தான் உங்களோட மனதை கவருங்க. மஞ்சள், வெளி பச்சை, வெளி நீலம் ஆகிய நிறங்களை அணிவது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. எல்லா விதமான ஆழ்ந்த நிறங்களும் உங்களுக்கு தீமையை தான் கொடுக்குங்க. முக்கியமாக உங்களுக்கு சிகப்பும் கருப்பும் நன்மையை தரவே தராதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வைடூரியம் ரொம்பவே அதிர்ஷ்டமான கல்லுங்க. இந்த கல்லை நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு தைரியமும் தெய்வ பலமும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி முத்து சந்திரகாந்த கல்லும் போடலாங்க. நீங்கள் 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களாக இருந்தாலும் உங்களோட தேதி, மாதம், வருடம் 3 கூட்டி வரும் எண் 7 இருந்தாலும் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு பொருந்துங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு எந்த வகையில் பொருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது 7 தேதி அல்லது 16 தேதி அல்லது 25 தேதியில் பிறந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட தமிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.